ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபினான்ஷியன் யூபிஎஸ்சி மிஷன் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஃபார்மேட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடி சாம்பிளுக்கு ரெண்டு வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் மே அண்ட் ஜூனுக்கான பாலிட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் சஜஷன் கொடுத்துருந்தாங்க அதில் முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னா மந்த்லி முடிச்சுட்டு வந்து போகலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ரிவைஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஸோ என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் மே மாதம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி எக்கனாமி நியூஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்புறமா சொல்லியிருந்தாங்க நம்மளும் அந்த மாதிரி வந்து இப்போ போகலாம் விட்டு விட்டா வந்துக்க பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்சால் டெய்லி ஈவினிங் விஷயம் வந்து அப்லோட் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா டூ டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேவா டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக நம்ம அஞ்சு மாதம் கரண்டாக பேச முடிக்க ட்ரை பண்ணலாம் ஓகே ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் வந்து வேணும் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறது மே மாதம் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒனுக்கான இன்டர்நேஷனல் ரிலேஷன் பார்ட் ஒன் டெப் ட்ராப் டிப்ளமசி இண்டியாஸ் டிபட் பாலிசி இந்தியாஸ் பாலஸ்தீன் பாலிசி வந்து பார்க்க போகிறோம் பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா யூகே பாலிசி அண்ட் ஃபர்ஸாத் பி கேஸ்வெல் சைபர் செக்யூரிட்டி ஒரு டாபிக் இருக்குது அது நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் டாபிக் நியூஸ் பார்த்துடலாம் இண்டியாஸ் பாலஸ்தீன் பாலிசி ஸோ இந்த நியூஸை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நம்ம வந்து பார்த்துடலாம் பாலஸ்தீன் விஷயம் பொறுத்த வரைக்கும் நூறு வருஷம் கதை வந்து பின்னாக்க இருக்குது ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியாது ஒரு சின்ன ஓவர் நம்ம வந்து பார்த்துக்கலாம் எக்ஸாம் தேவையான பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் யாருக்கு யாருக்கும் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ப்ராப்ளம் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா அரேபர்களுக்கும் யூதர்களுக்கும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை இன்றைக்கி உலகத்தில் காலகட்டத்தில் எந்த ஒரு இடத்துல ஒரு லேண்ட் ப்ராப்ளம் வருது ஒரு பார்டர் விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு புளியார் சொல்லி போட்டது யாருன்னு வரலாறு அலசி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பங்காளி தான் வேறு யார் த கிரேட் பிரிட்டன் அவங்க தான் இன்றைக்கி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ப்ராப்ளம் போகிறதுக்கும் அவங்க தான் ஒரு மூல காரணம் இதுக்கும் அவங்க தான் ஒரு மூல காரணமாக இருக்கிறாங்க ஓகேவா சரி என்னென்ன பார்ப்போம் இந்த வேர்ல்டு வார் ஒன் டைமில் பார்த்திங்கன்னா யூதர்கள் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் பிளேஸ் வந்து தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு மனிதனுக்கும் நிலம்தான் அடையாளம் அப்புறமா சொல்லுவாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் இந்தியமன் அப்புறமா சொல்கிறோம்ல இவங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு லேண்ட் இல்லை அப்புறம் மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ இவங்க பார்வையில் பட்டது என்ன அப்படின்னா ஜெருசலம் ஸோ ஜெருசலம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மும்மத சின்னங்கள் அப்புறமா சொல்லுவாங்க ஸோ பாருங்கள் ஜுடாயிசம் யூத மதம் இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி மூணுமே இங்கே வந்து இப்படின்னா இருக்குது ஸோ பைபிளை வந்து காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்காக படைக்கப்பட்ட நிலம் தான் இந்த பேலஸின் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்வையை விருப்புகிறாங்க ஓகேவா ஸோ இஸ்ரேல் இன்னைக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு யார் வந்து புள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்னா எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் ஜியோனிசம் மூமெண்ட் தியோதர் ஹர்ஸல் அவர் வந்து ஆரம்பிக்கிறார் இந்த மூமெண்ட் தான் இஸ்ரேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புள்ளையார் சொல்லி வேர்ல்டு வார் ஒன் டைமில் பேலஸ்தீன் பார்த்திங்க அப்படின்னா டர்க்கி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ யூகே ஜெர்மனியோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா டர்க்கியை காலி பண்ணிவிட்டு பாலஸ்தீனை வந்து இப்போ பிடிச்சிக்கிறாங்க ஓகேவா பாலஸ்தீனை பிடிச்ச உடனே பேலஸ்தீன் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய யூதர்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் பண்ணி இங்கே வந்து இப்போ வராங்க இதான் வந்து ஃபஸ்ட்டு கேஸாக நடக்குது இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா யூதர்ஸுக்கும் அரேபியஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போக ஆரம்பிக்கிது பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி அடிச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நைன்டீன் செவன்டீனில் பால் ஃபார் வந்து இப்போ போடுறாங்க இந்த டிக்ளரேஷன் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரேபியஸ்க்கு வந்து பார்த்து தனியாக பிரித்து கொடுத்து யூதர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா தனியாக பிரித்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகேவா இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இஸ்ரேல் ஆலசின் பிரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது இப்போ புரியுதா யார் காரணம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இவங்க தான் ஒரு காரணமாக வந்து தான் இருக்கிறாங்க இந்தல பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டது அரேபர்கள் தான் ஓகேவா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட இதாக என்ன சொல்லியிருப்பார் நைன்டீன் ஃபார்ட்டி நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஹரிஜன் பார்த்துக்கிட்டா சொல்லியிருப்பார் அதாவது பாத்தீங்கன்னா யூதர்கள் வாழ்றதுக்காக பெருவாரியா இருக்கிற அரேபர்களை ஒடுக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னா மாதிரி நம்ம காந்திஜி வந்து இப்ப சொல்லியிருப்பார் ஓகேவா இதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வந்து பின்னாங்க பேக்ரவுண்டு சரி ஓகே இப்போது மே ஃபோர்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாங்க இல்லையா இப்போ நேரத்தில் என்ன அப்படின்னா இந்தியா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா பண்ணாங்களா இதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேள்வி வந்து பார்க்கப்படுது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நேருஜி வந்து சப்போர்ட் பண்ணலை இஸ்ரேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணலை ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டிக்கு அப்புறமா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த சப்போர்ட் என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவோட நைன்டீன் சிக்ஸ்டி டூ சைனாவோட வாரில் பார்த்தீங்க அப்படின்னா நேரு பார்த்தீங்கன்னா இஸ்லாக்கிட்ட ஹெல்ப் வந்து கேட்டிருப்பாரு அவங்களும் ஹெல்ப் வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேவா இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஒன் வந்து இப்படினாக்கா முடியுது ஆனால் இங்கே வந்து இப்படினா ஸ்டாப் ஆகலை அதுக்கப்புறமா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நைன்டீன் செவன்ட்டி ஒன் பாகிஸ்தான் வாரில் அரேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேரு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் கேட்டதுக்கு பதிலடி கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியாவை அப்போஸ் பண்ணியிருப்பாங்க சம் ஹெட்லைனெலாம் எழுதியிருப்பாங்க என்ன விஷயம்னா அப்பா பண்ணதுக்கு வந்து மகள் வந்து விலை கொடுக்குறாங்க அப்புறமா சொல்லியிருப்பாங்க ஏன்னா டைமில் பார்த்தீங்க அப்படின்னா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாங்க இருந்திருப்பாங்க நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல ஓகேவா சிதா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வந்து பேக்ரவுண்டு பேலஸ்டின் ஃபார்ம் ஆனதுக்கும் இஸ்ரேல் ஃபார்ம் ஆனதுக்கும் இந்தியா போய் சப்போர்ட் பண்ணாங்க இதாக பண்ணாங்க ஒரு சின்ன பேக்ரவுண்டாக பார்க்கப்படுது ஓகேவா சரி நியூஸுக்கு வந்து வருவோம் என்ன தான் பிரச்சனை அவங்களுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நாலு விஷயங்கள் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்யூஜி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுனாக்கா பார்க்கப்படுது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீஸ் வந்து ஆக்கியூபை பண்ணிட்டாங்க யூதர்கள் ஆக்கியபை பண்ணியாச்சு அடுத்தது ஜெருசலம் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுதுங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெருசலம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு கேபிட்டல் வேணும் அப்புறம் மாதிரி அவங்க கேட்குறாங்க அரசின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஜெருசலம் மட்டும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் போதும் அப்புறமாரி அவங்க வந்து கேட்குறாங்க இப்போ ஜெருசலம் ஒரு முக்கிய காரணமாக வந்து பார்க்கப்படுது இதான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான விஷயம் இதில் இந்தியா எங்கே வந்து இருக்கிறாங்க அதை நம்ம வந்து பார்த்துடலாம் இஸ்ரேல் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் கிடையாதுங்க இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொசாத் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த உளவாளிகளை பார்த்தீங்க அப்படின்னா மொசாத் தான் பார்த்தீங்கன்னா டாப் ஒனில் வந்து இப்படின்னா இருக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் இந்த சிக்ஸ் டே நடக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற எல்லா அரப் நேஷனும் ஈஜிப்டு எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டிருப்பாங்க ஆனால் வின் பண்ணது யார் பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேல் தான் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிலிட்ரி பவர் வந்து வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க முக்கியமாக மொசாத் பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் வந்து அப்படின்னா இருக்கும் சரி ஓகே இந்தியாவோட ஈஸ்ட்ரேல் பேலஸின் பாலிசி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா ஓகே மேட்ரிட் பீஸ் கான்ஃபரன்ஸ் இந்த கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஸ்டேட் சொல்யூஷன் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து இஸ்ரேல் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பேலஸ்தீன் எதுக்காக கிடச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பீஸ் சொல்யூஷன் மூலியம் பார்த்திங்க அப்படின்னா பிரிச்சுங்க அப்புறமா சொல்லியிருப்பாங்க இதுக்கு இந்தியாவும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க காலப்போக்கில் பார்த்திங்க அப்படின்னா மாறி மாறி பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் போது பேலஸினோட பிரசிடண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து நகராக வருவார் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பாலிசி ட்ராப் பண்ணிவிட்டு ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணது தனிப்பட்ட உரிமை அப்படின்னும் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவோட கொள்கைக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது இந்த விஷயங்கள் மெயின்ஸ் நீங்கள் வந்து இப்படினாக்கா யூஸ் பண்ண முடியும் ஓகேவா ஒரு நாலு பாயிண்ட் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்காமல் இருக்கும் பட் கண்டிப்பாக தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி இம்புரலிசம் ஆன்டி ரக்சிசம் இந்தியா வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வயலன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்புறமா சொல்லியிருப்பாங்க அந்த விஷயம் ஒன்று இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஈஸ்ட் பக்கம் இந்தியா கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது முக்கிய காரணம் வந்து பின்னாக்காக இருக்கும் ஓகேவா இந்த இடத்துல பேலஸை நம்ம அப்போஸ் பண்ணோம் அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக வந்து போகலாம் காஷ்மீர் வந்து பின்னாடி கட்டிக்கலாம் ஏன்னா நைன்டின் செவன்ட்டி ஒன்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அரப்ஸ்க்கு எதிராக வந்து சப்போர்ட் பண்ணனால தான் வந்து பின்னாக்கா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அப்புறமா சொல்லியிருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து அந்த யூஎன்எஸ்சியில் வந்து மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னாலும் டூ பை தேர்ட் மெஜாரிட்டி கண்டிப்பாக வந்து தேவை ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன்டி த்ரீ யூ ஒன் மெம்பர் ஸ்டேட்டில் ஐம்பத்தி ஏழு மெம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஓஐசியில் வந்து இப்படினா இருக்கிறாங்க இவங்க யார் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிக் நேஷன்ஸ் ஸோ இந்த சப்போர்ட்டும் இந்தியாவுக்கு வந்து இப்படினாக்கா தேவைப்படுது ரைட்டா ஸோ இந்தியாவை எதுக்கு வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னி காலக்கட்டத்தில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜிங் நேஷன் வளர்ந்த ஒரு நேஷன் வந்து பார்க்கப்படுது ஒரு பவர்ஃபுல் நேஷனாக பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பக்கம் மட்டும் சப்போர்ட் பண்ணி ஒரு பக்கம் அப்போஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய பாதிப்பாக வந்துட்டுனா இருக்கலாம் நான் ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கும் பிஎம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூர் வந்து தான் போயிருப்பாங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து தான் இருந்திருப்பாங்க ரெண்டு பக்கம் மாறி மாறி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்து ஆகணும் ஏன்னா இந்தியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு வளர்ந்த ஓர நேஷன் அப்படி இருக்கிறச்ச நம்ம வந்து ஒரு பக்கம் மட்டும் சாய முடியாது ரெண்டு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரலா வந்து பண்ணக்கா பண்ணி தான் ஆகணும் ஓகேவா சிதா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட பேலஸ்டீன் பாலிசி இந்த பேக்ரவுண்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதுமாக இருந்தால் வந்துட்டு தான் இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்த நியூஸ் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா டெப் ட்ராப் டிப்ளமசி ஸோ சைனாவை பற்றி ஃபுல்லாக வந்து பேசியிருக்காங்க டெப் ட்ராப் டிப்ளமசி சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா குழம்பு குட்டியில் மீனை பிடிக்கிறது அவ்வளோதாங்க சைனா வந்து நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்துடலாமா ஓகே ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா அப்படின்னா எக்ஸ்னு ஒரு கண்ட்ரி வந்து இருக்கிறாங்க ஒய் ஒரு கண்ட்ரி வந்து அப்படின்னா இருக்கிறாங்க ஓகேவா இப்போது இந்த கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா நல்லா பவர்ஃபுல் நேஷன் நிறைய வந்து எப்படின்னா காசு வந்து இப்படின்னா இருக்குது டப்பு அதிகமாக இருக்குது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ இன்கம் கண்ட்ரீஸ் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ் காசு வந்து அதிகமாக இல்லை ஆல்ரெடி அவங்க கிட்டே பார்த்திங்க அப்படின்னா கடன் சுமை அதிகமாக வந்து இருக்குது இப்போது நம்மளால் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவங்களுக்கு போயிட்டு வாண்டடாக போயிட்டு நான் வந்து உங்களுக்கு லோன் வந்து கொடுக்குறேன் அப்புறமா இப்படினாக்க போய் பேசுறது இவங்களால் ஆல்ரெடி ரீபே பண்ண முடியாது காசை வந்து கொடுக்க முடியாது காசை கொடுக்க முடியாது எதுக்காக இவங்க வந்து காசை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒரு காலக்கட்டத்துக்கு அப்புறமா காசை கொடுக்க முடியல அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு டீல் பேசுறது எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பாலிடிக்ஸ் நான் வந்து இப்போ இன்டர்ஃபியர் ஆகுறவன் இல்லை அப்படின்னா உங்கள் பாட் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் போட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயை வந்து பின்னாக்க தழுறது இதான் பார்த்தீங்கன்னா டெப் கிராஃப்ட் டிப்ளமசி ஓகேவா இதை சைனா அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க இந்தியா என்ன பண்ணணும் அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க ஓகேவா சரி இது நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது டெப்டாப் டிப்ளமசி இந்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் வந்து கேட்கலாம் என்ன விஷயம் அப்படின்னு நான் சொன்ன கதை தான் குழம்பைய குட்டையில் மீனை பிடிக்கிறது ஸோ கஷ்டப்படங்களை போய்ட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி ஆட்டை போடுறது ரைட்டா ஓகே மெயின்ஸ் பெஸ்பெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா டெப்டாப் டிப்ளமசி சைனா அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு வந்து இப்போனாக்கா பாதிப்பை கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து இப்படினாக்கா கேட்கலாம் ஓகேவா சரி நியூஸில் ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது மாண்டிங் ஹீரோ இந்த கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து லோன் வந்து வாங்கியிருக்காங்க கிட்ட ஸோ மாண்டிகிரோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூரோப்பியன் நேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்டாலி பக்கத்தில் வந்து அட்ரியாட்டிக் சீ வந்து இப்போனா இருக்கும் ஓகேவா ஸோ அந்த சீ பக்கத்துக்கு தான் கண்ட்ரி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாண்டிகூரோ பார்ட்ரு பார்த்தீங்கன்னா செர்பியா கொசவோ அவங்கள வந்து பார்ட்ரு பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா ஹைவே ப்ராஜெக்டுக்காக வந்து லோன் வந்து வாங்கியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து கட்ட முடியல இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஷயமாக வந்து பார்க்கப்படுது சரியா ஸோ வந்து பாருங்கள் இந்த மாண்டிகிரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜிடிபியில் அறுபத்தஞ்சு பெர்சன்ட் பார்த்திங்க அப்படின்னா டெப்ட் மட்டும்தான் இருக்குது அந்த அறுபத்தஞ்சு பர்சன்ட்டில் இருபத்தஞ்சு பர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைனா வந்து வச்சுருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா முக்காவாசி இவங்க தான் வந்தாக்கா எடுத்துட்டுருக்காங்க அந்த டெப்ட் பாலிசியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிப்போர்ட் படி பார்த்திங்க அப்படின்னா டெஜிபோட்டி லாவோஸ் மால்தீவ்ஸ் மங்கோலியா மாண்டிகிரோ பாகிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட அதிகமாக இந்த டெட் ட்ராப்பில் வந்துட்டாக்கா மாட்டிக்கிட்டு இருக்காங்க ட்ராப்னா என்ன மாட்டிக்கிறாங்க இல்லையா டர் பாலிசியில் இவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ சிம்பிளாக சொல்ல போகும்போது ஐம்பது பெர்சன்டில் நாற்பது பர்சன்ட் சைனா தான் கடன் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ நான் சொன்ன கதையை இங்கே வந்து நான் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஆசையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூண்டுறது ஓகே புத்தர் சொல்லி பாரு பார்த்தீங்களா ஆசையை துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு லர்ட் அப்படின்னா ஒரு கவர்ச்சியாக சொல்கிறது நாங்கள் வந்து இதை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா மாதிரி ரொம்ப வந்து ஆசை வந்து கூட்டுறது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் யார் அப்படின்னா மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் நான் சொன்னேன் இல்லையா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்செஷன் நான் வந்து கம்மியான அமௌண்ட்டில் வந்து கொடுக்குறேன் இதை வந்து பண்ணி அப்படின்ற மாதிரி ஆசை பார்த்து காட்டுறது அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து இப்போ பிடிக்கிறது ஓகேவா இந்த காசு நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களோட போர்ட்டு ஒரு ரிசோர்ஸ்லாம் வந்து பின்னாக்கா நீ கொடுங்க அப்புறம் மாதிரி இருந்தாக்கேட்கறது லாஸ்ட்டாக காசை கட்ட முடியல அப்படின்னா ஆட்டையை போடுறது இதான் பார்த்திங்க அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் டெப்ட் ட்ராஃப்ட் டிப்ளமசி இந்த அஞ்சு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க நான் சிம்பிளாக நான் சொல்லிட்டேன் டெப்ட் டாப் பாலிசி அப்படின்னா இந்த மாதிரி வந்து வாங்குறது அப்படின்னு ஆனால் மெயின்ஸ் எழுதும்போது ஒரு ஃப்ளோ சாட் மாதிரி நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னா மார்க் வந்து பூஸ்டப் பண்ண முடியும் அதுக்காக தான் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா நான் சொன்ன ஒரு ஒன் லைனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக்சராக போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ சைனா இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு மாதிரி கொடுக்குறது அப்படியே அள்ளி வீசுறது எல்லாத்தையுமே ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க பார்த்த மாதிரி அள்ளி வீசுறது அதையும் பார்த்தீங்க அப்படின்னா மாலுக்கு நம்பிட்டு அவங்ககிட்ட போய் காசு வந்து வாங்குறது பின்னாடி மாட்டிக்கிறாங்க ஓகேவா ஸோ ரிஸ்க்கை வந்து தெரியாமலேயே அப்படின்னா காசுக்கு வந்து வாங்கிடுறாங்க பின்னாடி மாட்டிக்கிறாங்க அடுத்தது டார்கெட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து காசு தேவைப்படுற மாதிரி பார்க்குறாங்களோ அவங்கள போய் பிடிக்கிறது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா நைஜீரியா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அதிகமாக அந்த பேங்க் பிடிக்கிறாங்க ரைட்டாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்பாக் லெண்டிங் ப்ராசஸ் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா சைனா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்டர்நேஷனல் பேங்க் லிங்க் வச்சுருக்க மாட்டாங்க எக்ஸாம்பிள் வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப்லாம் இருக்க பார்த்தீங்களா அவங்க சில ஃபார்மில் வச்சுருப்பாங்க கடன் இந்த மாதிரி கொடுக்கணும் போகணும் அப்படின்ற மாதிரி ஆனால் சைனா பொறுத்த வரைக்கும் அங்கே எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் இருக்காது இவங்க மேக் பண்ண தான் சட்டம் அந்த மாதிரி வந்திருக்கும் ஒப்பாக் அப்படின்னு சொல்லும் போது யாரும் பார்க்க முடியாது டிரான்ஸ்மிஷாங்க வந்து இருக்காது அவங்க வாங்குற கணக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரிய வரும் அதை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து பண்ணாக்கா ட்ராப் பண்ணிடுறாங்க ஸோ இது வரைக்கும் இவங்க பண்ண வேலைகள் இதுதான் இல்லை பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீசண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் அம்மன் தோட்டா ஓகேவா ஸோ இந்த அம்மன் தோட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஸ்ரீலங்காவில் காசை வந்து கட்ட முடியல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீஸு கொடுத்துட்டாங்க அம்மன் தொட்டாவை ஓகேவா ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா வந்து இருக்கு ஸ்ரீலங்கா வந்து இருக்கு இல்லையா சைனா வந்து மேலே வந்துருக்கிறாங்க இந்தியாவை மேலே மட்டும் ஈஸியாக வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கீழே இருந்து போனோம் அப்படின்னா இங்கே நம்ம ஸ்ரீலங்கா பிடிச்சோன்னா இந்தியாவை ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் இது இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தளவழி ஓகேவா ஏன்னா ஸ்ரீலங்காவில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசிங் ப்ராஜெக்ட் வந்து பின்னாக்கா பண்ணியிருக்காங்க தெருமெல் ப்ராஜெக்ட் வந்து பின்னா பண்ணியிருக்காங்க என்ன இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் வந்து சைனா வந்து அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு அந்த இந்தியன் பசிபிக்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவலையாக வந்துவிட்டாங்க அமையலாம் ரைட்டா இல்லை ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா டாமினேஷன் ஆஃப் சைனீஸ் இன் ப்ராஜெக்ட் அங்கே செய்கிற ஆட்களும் இவங்க இவங்களால தான் இருப்பாங்க ஸ்ரீலங்காவில் வந்து ப்ராப்ளம் வரும்போது ஒரு பெரிய இஷ்யூ வந்து நான் போயிட்டு இருந்தது என்ன விஷயம் அப்படின்னா இங்கே வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்ட் வந்து ஒப்படைக்கிறீங்க ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டில் வேலை செய்கிறவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா சைனீஸ் அவங்க தான் வந்துருக்கிறாங்க காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களே பேசி முடிவு பண்ணிப்பாங்க ஓகேவா ஸோ எதுக்காக ஈஸியாக ட்ராப்பில் மாட்டுறாங்க கதை வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு அவங்க நாடு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ணியாகணும் அதுக்கு காசு வந்து இப்படினாக்கா வேணும் லாக் ஆஃப் அக்சசபல் ஃபண்டிங் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐஎம்எஃப் இருக்கிறாங்க வேர்ல்ட் பேங்க் இருக்காங்க அப்படின்னா கண்டிஷன் வந்து இப்போ போடுவாங்க எக்ஸாம்பிள் இந்தியா வந்து எல்பிஜி வந்து போடும் போது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்க அப்புறமா சொல்லிருப்போம் நைன்டீன் நைன்டி ஒன்ல இல்லையா ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வந்து போடுவாங்க சைனா பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன் இல்லாமல் வேறு மாதிரி போட்டு ஈஸியாக வந்து பின்னாக்கா ஃபண்டை வந்து கொடுக்குறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கலவரங்கள் அந்த உள்நாட்டு கலவரங்களில் இவங்க யூஸ் பண்ணி உள்ளே வந்து பின்னாக்கா போயிடுறது குழம்பை கோட்டையில் மீன் வந்து பின்னாக்க பிடிச்சிடுறாங்க ஸோ இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் தான் ட்ராப்பில் வந்து பின்னாக்கா மாட்டிக்கிறாங்க ஓகேவா சார் இதை தப்பிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா காமன் விஷயங்கள் தான் ரொம்ப பெருசாக எதுவுமே கிடையாது மெயின் சப்போர்ட் வரைக்கும் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக அனுப்பிங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க சிம்பிளாக யோசிங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் அந்த லோன் வாங்கினா என்ன நடக்கும் என்ன ரிஸ்க் இருக்குது அதை நீங்கள் வந்து நகை புரிஞ்சிக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா ஷுட் கோஆப்ரேட் வித் மல்ட்டிலேட் இன்ஸ்டியூஷன் அவங்க வந்து எப்படின்னா கோஆப்ரேட் பண்ணணும் இப்போ ஐஎம்எஃப் கூட இருக்காங்க அப்படின்னா அங்கே பண்ணது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் எல்லாருக்கும் வந்து ஈக்குவலியா வந்து போய் சேரணும் அந்த மாதிரி விஷயங்கள் நெக்ஸ்ட்டு பாரிஸ் கிளப் இந்த பாரிஸ் கிளப் பார்த்தீங்க அப்படின்னா சைனா மெம்பர் கிடையாது அஃப்கோர்ஸ் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா கவர்மென் மெம்பர் கிடையாது அப்படின்னா இது முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க பாரிஸ் கிளப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெட் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சால்வ் பண்ணி வைப்பாங்க அதுக்கான சொல்யூஷன் வந்து பின்னாக்கா கொடுப்பாங்க சரியா ஸோ இந்தியா பேரஸ் கிளப்பில் மெம்பர் வந்து கிடையாது ரைட்டா ஓகே இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பியூரா பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது இதை நீங்கள் தான் ஆகணும் ரைட்டா ஸோ வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ளூ டாட் நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் யுஎஸ் ஆஸ்திரேலியா இவங்க மூணு பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா இண்டோ பசிஃபிகில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியாகணும் கொஷின்ஸ் ரைஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ப்ளூ டாட் நெட்வொர்க் யார் கொண்டு வராங்க அப்புறம் மாதிரி கேட்பாங்க இந்தியா சாரி ஜப்பான் யுஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியா சீரியாவில் நம்ம எப்படி பார்த்துருப்போம் இந்த சிஓபி டுவெண்ட்டி சிக்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏஷியா ஆஃப்ரிக்கா கார்டர் பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஜிட்டல் கனெக்டிவிட்டி ஏஷியாவுக்கும் ஆஃப்ரிக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கனெக்டிவிட்னாக்கா டெவலப் பண்ணுறதுக்காக யூரோப்பியன் யூனியன்ஸ் நியூ கனெக்டிவிட்டி நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் கிட்ட நியூஸ் வந்து பார்த்துருப்போம் யூரோப்பியன் யூனியன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி பெர்சென்ட் ஆஃப் அவங்களோட எக்கனாமி வந்து இந்தியா பாசியில் வந்து போய்கிட்டு இருக்குது ரீசெண்டாக ஜெர்மனி ஃப்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாலிசி வந்து இப்படினாக்கா கொண்டு வந்திருந்தாங்க ரைட்டாக ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சைனாவை டார்கெட் பண்ணணும்னா இந்தியாவோட பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சு ஆகணும் ஸோ குவாட் வந்து இருக்கு அகூஸ் வந்து இருக்கு இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஷிஃப்ட் ஆனாங்கன்னா சைனாவை கவுண்ட்ரு பண்ண முடியும் சரியா குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டி கனீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் பில்ட் பேக் பெட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஜி செவன் கண்ட்ரிஸ் ஸோ ப்யூர் பிள்ளைங்ஸ் டாக்டர் இது இந்த மாதிரி கொடுத்துட்டு யாருக்கு கொண்டு வராங்க அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்து சரியா ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம் இந்தியாவோட டிபட் பாலிசி வந்து இப்போ நகராக பார்க்கலாம் ஓகேவா ஸோ டிபட் டிபட் ஃபஸ்ட்டு ஏன் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது டிபட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லார்ஜஸ்ட் பிளாட்டியூ நாலாயிரம் மீட்டர் ஹை வந்து தான் இருக்கும் மீன்சி லெவலில் இருந்து ஓகேவா ஸோ டிபட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏஷியாஸ் வாட்டர் டவர் அப்புறமா சொல்லுவாங்க ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா மான்சூனில் ரோல் வந்து இப்போனாக்கா ப்ளே பண்ணும் முக்கியமான கிளேஷியர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் வந்து இருக்குது ஓகேவா சில பியூர் ஃபேக்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் இப்போ டிபர்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பார்டராக வந்து இப்போனாக்கா பார்க்கப்படுது சரியா இதுக்கும் பிரச்சனை யார் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் தான் வேறு யாருமே கிடையாது ரைட்டா ஸோ வந்து பாருங்கள் எயிட்டீன் ஃபிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா அண்ட் பிரிட்டிஷ் ரைவலரி ப்ரொமோட்ஸ் டிபர்ட் கவர்மெண்ட் டு பேன் ஆல் ஃபாரினர்ஸ் ஃபாரினர்ஸ் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேன் பண்ணியிருப்பாங்க ஆனால் நைன்டீன் ஃபோர்டினில் வந்து ஒரு ஷிம்லா கன்வெர்ஷன் வந்து இப்போ நான் போட்டிருப்பாங்க ஓகேவா இந்த கன்வெர்ஷனில் சைனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிபர்ட்டு எங்களோட ஒரு பார்ட்டு ஸோ டிபட் பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போட முடியாது ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இந்த மெக்மோகன் லைனை நைன்ட்டி ஃபிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இன்வைட் பண்ணி டிபர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கியூபை பண்ணிட்டாங்க ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இது மட்டும்தான் ஓகேவா சரி இன்னொரு விஷயம் இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு பெரிய போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா தலாய்லாமா தலையலாமா பாத்தீங்கன்னா டிபர்ட்டோட ஒரு மத தலைவர் வந்து இருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனாவுக்கு பயந்துக்கிட்டு இந்தியாவில் ஹிமாச்சலில் பாத்தீங்கன்னா தஞ்சை புகுந்துருப்பார் இவருக்கு நேரு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருப்பார் இதன் ஒரு காரணமாக தான் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில பார்த்திங்க அப்படின்னா வார் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கும் ஸோ தலையலாமா ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறாரு இன்றைக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குது சைனா பாத்தீங்க அப்படின்னா தலையலாமா வந்து கொடுத்துருங்க அப்புறம் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து வந்துட்டாரு ஸோ அடைக்கலம் கொடுத்துட்டாங்க ஓகேவா சரி ஸோ டிபட்டோட சில ஜோக்ராஃபிகல் ஃபேக்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம் டிபெட்டை பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் இண்டியா அப்படின்ற மாதிரி சைனாவோட மாவை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியாஸ் வாட்டர் டவர் முக்கியமான சில ரிவர்ஸ் பிரம்மபுத்திரா மேக்காங் யாங்ஸி இண்டஸ் எல்லோ சல்வின் இது எல்லாமே பிளேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமான விஷயம் ஸோ வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ முக்கியமாக இது இந்தியாவோட ஜீவன் அதிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பங்கு வகிக்குது சைனாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான பங்கு வந்து பார்க்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினரல் ரிசோர்ஸஸ் க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் அயன் லிங்க் ஜிங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ரிசோர்ஸ் அங்கே தான் வந்து இருக்குது சைனாவோட பிக்கஸ்ட்டு காப்பர் ரிசோர்ஸான யூலோங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போமே ஒரு நாடு வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க டார்கெட் பண்ணுறது இந்த ரிசோர்ஸ் தான் ஏன்னா அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டப்பு கொடுக்க போகுது ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அப்படின்னாக்கா போகிட்டு இருப்பாங்க ஓகேவா இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க அருணாச்சலில் வந்து சைனா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்தையும் வந்து இப்படினா கட்டிட்டாங்க ஒரு பெரிய பழமாக வந்து பின்னாக்க போகிட்ருக்கு ஓகேவா இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்க சில நியூஸு ஸோ வந்து பாருங்கள் பில்ட் டு த அருணாச்சல் ரைட்டாக ஸோ வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட டிஃபன்ஸு இந்த விஷயங்கள்லாம் ஒரு காமன் விஷயம் தாங்க இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க வள வலை வளர்ந்துக்காம இருக்கும் பட் படித்து பார்த்தீங்கன்னா சப்பையாக இருக்கும் ஆனால் என்ன விஷயம்னா இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் மெயின்ஸில் ப்ராப்பராக வந்து பின்னாக்கா கொடுக்கணும் ரைட்டா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியோ டிபட் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சைனா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அது சீனோ இந்தியா அப்புறம் மாதிரி கிளைம் பண்ணுறாங்க டிபர்ட் எங்களுது ஓகேவா ஸோ இந்தியோ டிபட் அப்புறமா சொல்லாதீங்க இந்தியோ சைனா அப்புறமா சொல்லுங்க அப்புறமா சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டெக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது மான்சூனுக்கும் ரோல் பிளே பண்ணது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிளேஷியர்ஸ் முக்கியமாக இருந்துக்கிறாங்க தேர்ட் போல் அப்புறம் மாதிரி டிபெட் வந்து பின்னாக்கா சொல்லுவாங்க அண்டார்டிகா ஆர்டிகா அப்புறமா நெக்ஸ்ட்டு தடயலாமா எனக்கு சொன்ன விஷயம் ஓகேவா சரி ஓகே இப்போது இந்தியா டிபெட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலை ஸோ டிபெட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்து சைனா வந்து ஆக்கிரமிம் பண்ணிட்டாங்க டிபெட் பொறுத்த வரைக்கும் யூஎனுக்கு வந்து போகலாம் அப்புறமா சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்புறமா சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் இல்லை இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அக்செப்டட் ட்ரிபர்ட் கான்ஸ்டியூட்ஸ் அ இன்டெகிரல் பார்ட் ஆஃப் சைனா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சஷில் அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற விஷயத்த வந்து பின்னாக்கா நாங்கள் தலையிட மாட்டோம் அப்புறமா இருக்கும் இல்லையா ஸோ அதுபடி பார்க்கும்போது மிலிட்ரி எக்ஸ்காட்ஸு போஸ்ட் ஆஃபீஸு எல்லா விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்துட்டு இது மூலியமா இந்தியா வந்து ரிபர்ட்டை பார்த்திங்க அப்படின்னா சைனாவோட ஒருங்கிணைந்த பகுதியாக ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் மாதிரி அமைஞ்சது நைன்டீன் எயிட்டி எயிட்லையும் சரி டூ தௌசண்ட் த்ரீலேயும் சரி இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ரிபர்ட் வந்து சைனாவோட ஒரு பகுதி அப்புறம் மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க ஓகேவா சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைனா ப்ரின்ஸ்பல் அப்புறம் மாதிரி கொண்டு வந்தாங்க அது என்ன ஒன் சைனா ப்ரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா டிபட் தாய்வான் ஜிங்ஸியான் இந்த மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோட பார்ட் அப்புறமாதிரி அறிவிச்சிருந்தாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை விஷயம் நீங்கள் கோட் பண்ணி ஆகணும் ஸோ வந்து பார்த்துக்கோங்க இந்த ஒன் சைனா ப்ரின்ஸ்பலுக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க ஓகேவா சரி எதுக்காக இந்த ஷிஃப்ட் வந்து இப்படினா பார்க்கப்படுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் பெரிய ப்ராப்ளம் வந்து இப்போ நான் போய்கிட்டு இருக்கு இதை சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஊகானில் மீட்டிங் நம்பால் வந்து அங்கே வந்து போயிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோட பிரசிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜி சிங் பிங் சென்னைக்கு வந்து பின்னாக்காக வந்திருப்பாங்க ஓகே ஓ பெரிய இஷ்யூ வந்து பின்னாக்க போயிருக்கும் ஸோ சால்வ் பண்ணதுக்காக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பவர் இன்றைக்கி காலக்கட்டத்தில் சைனா அப்படின்னா பெருசாக போய்கிட்டு இருக்காங்க அஃப்கோர்ஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பவர் ஃபோர்த் பவர் அப்படின்னு சொன்னால் கூட இந்தியாவோட நாலு மடங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து காசு செலவு பண்ணுறாங்க சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க ஒன் ட்ரில்லியன் கிட்டே பார்த்திங்க அப்படின்னா ஜிடிபி வந்து அச்சீவ் இருக்காங்க இப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க தான் இருக்காங்க அமெரிக்கா கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி இருக்காங்க டேலி ஓவர் பண்ணிட்டாங்க இல்லையா ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா அஞ்சு ட்ரில்லியனுக்கு இன்னும் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ அப்போ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃபன்ஸ்க்கு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா செலவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஓகேவா ஸோ இந்தியாவோட நாலு மடங்கு அவங்க வந்து பின்னாக்காக்க டிஃபன்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியாவுக்கு வந்து பின்னாக்கா ஒரு காரணம் வந்து பின்னாக்கா பார்க்கப்படலாம் ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிபட் அதை மட்டும் வந்து பார்க்காம ஹோல் ஹிமானியல் பெல்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து பின்னாக்கா சரி பண்ணியாகணும் அப்புறமா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு டிபர்ட்டோட அட்டானமி ஓகேவா இருக்கும் பாருங்கள் நைன்டீன் ஃபிஃப்டியில் சைனா என்ன பண்ணாங்க அப்படின்னா டிபர்ட்டை வந்து போய்னாக்கா அது துண்டு துண்டாக வெட்டி போட்டு டிபர்ட் அட்டோனா சேர்த்துன்னு அப்புறமா இப்போ அறிவிச்சாச்சு ஓகே ஒரு ஆஃப் ஃபிளாட்டி பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக்கா சொல்லியிருக்காங்க இன்னொன்று சரி பண்ணணும் அப்படின்னா தலாயிலாமோட ஃபைவ் பாயிண்ட் பீஸ் பிளான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து டிபர்ட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டனமஸ் பாயிண்ட்டாக வந்து அறிவிக்கணும் இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் ஹியூமனேஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்புறமா சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் வந்து பின்னாக்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து பின்னாக்கா சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியாவோட பாலிசி சோஃபார் பார்த்தீங்க அப்படின்னா டிபட்டு இந்தியாவோட இன்டெகல் பாட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க ஓகேவா சரி சைனாவோட இண்டிகல் பாட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யூஎஸ்ஏ சைடில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க டிபட்டில் பார்த்திங்க அப்படின்னா தூதரகம் வச்சுருக்காங்க லாஸாவில் டிபட் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏன்னா வந்து பின்னாக்காக்கா சைனாவாக வந்து போய்னா கவுண்டர் பண்ணி ஆகணும் இதுக்காக வந்து பேனாக அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா இதுதான் இதான் வந்து இந்தியா டிபட்டுக்கான சில பாலிசி ஜஸ்ட் லெக்சரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க அதை படித்தா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டமாக வந்து போனாக்கா ஃபீல் ஆகும் இதில் கரெக்ஷன் என்ன இருக்குது இல்லை போராக இருக்குது எதுவாக இருந்தாலும் கமெண்ட் தெரிவிக்கலாம் நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சொன்னாலும் வந்து பின்னாக்க மாற்றிக்க முடியும் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்